வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல ஏக்கன் பாபு அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் வெப் சீரிஸ்னு சொல்லலாம் ஏற்கனவே இவரோட சீரிஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம் அது எல்லாத்தோட லிங்க்கையும் தரேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க இல்ல இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும்

பாத்தீங்களா இந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டு இருக்காரு ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் கரெக்டா கட் பண்ண சொல்லிருப்பாங்க ஏன்னா இவரோட பர்த்டே வருது இல்ல அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இப்ப எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டே கரண்ட்டை வர வச்சிருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல சுரேஷ் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்காரு என்னாச்சு ஏதாச்சும் கேக்குறாங்க ஒரு க்ளோஸ்ட் பிளேஸ்ல லைட் இல்லாம இருந்தா மூச்செல்லாம் அடைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு ஐயோ சாரின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு இப்ப செலிபிரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல ஃப்ரெண்ட்ஸோ நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்பதான் கஜாலால் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வர்றாரு அவர் முதல்ல சுரேஷ் தான் பேசுறாட்டு நான் அந்த பெரியவர்கிட்ட பேசணும் அப்படின்ற பாரு சுரேஷன் உள்ள புட்டு போறாரு இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு வாரிசே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் தான் ரெட் கலர்ல ஒரு டைமண்ட் வச்சிருக்கீங்களா அதை என் கிட்ட வித்துருங்க அப்படின்ற பாரு கஜாலால் பேசுறாட்டு அதையே நான் விற்கணும் எனக்கு விக்கிற ஐடியாலாம் கிடையாது முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்ற பெரிய ஒரு கோவப்படுறது என்கிட்ட கிட்ட நீங்க யாருகிட்டயுமே அதை விக்க முடியாது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் எல்லாம் கொடுப்பேன் அதனால நல்லா யோசிச்சு முடிவ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு நைட்டு ரெண்டு மணி இருக்கும் இப்ப ரெண்டு ஆட்கள் சேர்ந்த மாதிரி இந்த பெரியவரோட ஒரு பாம்ப போட்டுறாங்க பெரியவரும் பதட்டமா வெளியே வந்து எல்லாம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட கேங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோட பேர் தான் ஏகன் அப்படின்றது இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அசிஸ்டன்ட் இருப்பாங்க அது ஒருத்தர் இப்ப வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நமக்கு சுரேஷன் ஒருத்தர் அவர் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்து வந்திருக்காரு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உங்களுக்கு புதிர்னா பிடிக்கும்ல எனக்கும் புதிர்னா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு உதாரணத்துக்கு இப்ப நயன்தாராவை சொல்லணும் எயிட் ப்ளஸ் ஒன் தாரான்னு சொன்னா வருது இல்ல அந்த மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரில ஏகன் பாபோ பேரை சொல்றாரு ஏகன் பாபோ இவர் சொல்றதுல பயங்கரமா இம்பிரஸ் ஆயிடுறாரு சரி நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த சுரேஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த பெரியவர்கிட்ட ரெட் கலர்ல டைமண்ட் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த டைமண்டே யாராவது திருட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த பெரியவர் பயப்படுறாரு அதனால ஏகன் பாபோ அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு பரி கிட்ட சொல்லி விட்டிருக்காரு நீங்க அதனால அந்த இடத்துக்கு வரணும் அது திருடு போகாம பாத்துக்கணும் இந்த நாள் நீங்க அந்த ஊருக்கு வந்தா போதும் சொல்லி சொல்றாரு இப்ப அந்த பெரியவரை நமக்கு காட்டாங்க நேத்து நைட் இவரோட வீட்டுல யாரோ பாம தூக்கி போட்டு போனாங்க பாத்தீங்களா அது யாரு என்னன்னு இவருக்கு தெரியல பேசிக்கா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் குத்துடுவா அப்படிங்கற மாதிரி கிட்ட சொல்லிருப்பாரு அந்த வேலைக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் பெருசா அவங்க விசாரிக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கற மாதிரி தான் சொல்றாரு சுரேஷ் பொறுத்தருக்கு ஆகஸ்ட் 15 வாங்கன்ற மாதிரி தான் சொல்லிருப்பாரு ஆனா இவங்க இருக்காங்க இல்ல ஒரு நாள் முன்கூட்டியே வந்திரறாங்க ஹோட்டல்ல தங்கி இந்த ஊரை சுத்தி பாப்போம் அப்படிங்கற பிளானோட தான் வந்திருக்காங்க நாங்க ஆல்ரெடி புக் பண்ணிருக்கோம் அப்படிங்கற மாதிரி தான் அங்க இருக்கவர்கிட்ட சொல்றாங்க அவரும் ரூம் கீயை தந்துறாரு இவங்க இப்ப உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் ரெண்டு பேர் உக்காந்து இருக்காங்க யாதவ் என்ற ரெண்டு பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க இவங்க தான் நேத்து நைட்டு பாம தூக்கி போட்டிருப்பாங்க இப்ப யார்கிட்டயும் போன்ல பேசுறாங்க ஓகே கஜலால் அதே மாதிரி நாங்க பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எழுந்திரிச்சு போறாங்க இந்த விஷயத்தெல்லாம் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவா கவனிக்கிறது இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த பெரியவரை மிரட்டதுக்காக தான் வராங்க நாங்க ரெண்டு பேரும் தான் நேத்து உன் வீட்டுக்கு வெளியே பாம்பை எட்டு போனோம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாமே போலீஸ் எங்களை எதுவுமே பண்ண முடியாது ஒழுங்கா நடந்துக்கிற வழிய பெரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப ஹீரோவோ அசிஸ்டன்ட்டோ நைட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளே போய் அந்த பெரியவரை பேசினா என்ன அப்படின்ற யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி யோசிக்கிட்டே தான் அந்த வழியா கரெக்டா சுரேஷ் சைக்கிள்ல வராது இவங்களை பார்த்தோன்னா வேகமா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நான் உங்களை நாளைக்கு தானே வர சொன்னேன் என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க அப்படின்ற பாத்தான் கேட்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சோம் அப்படின்ற பாரி இவங்களும் சொல்றாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சுரேஷும் கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறது அங்க சுரேஷோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் பேரு அஜய் இன்னொருத்தர் பேரு கலங்க் அப்படின்றது அதே மாதிரி சுரேஷ்க்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பேரு சோமா அப்படின்றது இந்தாங்க இதெல்லாம் வைக்கிறாங்க ஈரவும் எடுத்து டேஸ்ட் எல்லாம் இருக்காரு என்ன வேலை இருக்காங்க ஆனா ஈர வந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டேன் இப்பதான் சோமாவோட படம் வரைஞ்சிருக்கிறத பாக்குறது அந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் எழுதிருக்கு அதெல்லாம் படிச்சு பாத்துட்டு இருக்காரு என் பர்த்டேக்கு தான் கிஃப்டா வந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பெரியவரை நமக்கு காட்டுறாங்க யாருக்கோ போன்ல பேசுறது என் மனசு மாறிடுச்சு என்ன வந்து பாருங்க அப்படின்ற சொல்லிட்டாரு அப்படியே கட் பண்ணி திரும்பி இந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க நீங்க எல்லாம் நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சோமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க இப்பதான் அந்த ரெண்டு பேர்ல அஜயோட ஃபோன் அடிக்குது ஆபீஸ் கலு இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அஜயம் பேசுறதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறாரு இவங்க நாலு பேர் மட்டும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அஜயம் திரும்பி வந்துடுறாரு நீங்க ஹோட்டலுக்கு போற வழியில தான் என்னோட வீடு இருக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அஜயம் அவரோட வீட்டு கிட்ட கூட்டு வந்துடுறாரு இதுதான் என்னோட வீடு அப்படின்ற காமிச்சிட்டு இருக்காது சுரேஷுக்கு எனக்கும் எப்பனாலும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றது இப்ப நைட் நேரம் ஈர என்ன யோசிக்கிறாருனா எதுக்காக அந்த பெரியவர் நம்மள பாக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் கால் பண்ணாம இருக்காரு யோசிக்கிறாரு ஒருவேளை நம்ம மேல நம்பிக்கை இல்லையா கேட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணே இல்ல உங்களை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியும்ல நீங்க தேவையில்லாம இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மதியான நேரம் நடக்கிறத நமக்கு இனி இடத்துக்கு செலிபிரேஷன் எல்லாம் இருக்கோம் இந்த பெரியவரும் கேட்டுட்டு இருக்காரு வேலைக்காரன் சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு போகும் தான் அவனை அட்டாக் பண்ணிட்டு மூணு பேர் உள்ள நுழைறாங்க அவங்க முகத்தெல்லாம் மறைச்சுதான் வந்தவங்க இந்த பெரியவரை கன்னல ஷூட்

இப்ப இவர் இருக்கார் இல்ல சுரேஷ்க்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாரு ஆனா சுரேஷுக்கு கால் போக மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க உள்ள போலான்னு பார்த்தா அங்க இருக்க கான்ஸ்டபிள் இவங்களை உள்ள விட மாட்டாரு ஆனா அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கவங்களுக்கு இவங்க நல்லவே தெரியுது உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட சகஜமாலாம் பேசிட்டு இருக்காங்க ஈரவன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறாரு ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க அதே மாதிரி ராபரி நடந்ததுக்கான தடம்லாம் தெரியுது அப்படின்ற பார்த்து சொல்லிட்டாங்க சரி டைமண்ட் காணாம போயிருக்கா அப்படின்னு கேட்கறாட் எது டைமண்டா டைமண்ட் பத்தி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற பார்த்து இவங்களும் சொல்றாங்க சரி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க வந்த மூணு பேருமே முகத்தை மறைச்சிருக்காங்க வேலைக்காரனா அடிச்சு போட்டுதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பீரோ உடைச்சதுக்கான தடம் தெரியுதுல அதெல்லாம் அங்க செக் பண்ணி பாக்குறாங்க அந்த பீரோக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல இருந்தது இல்லாம இருக்கு சோ அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு ஓரளவுக்கு புரியுது இப்ப அந்த வேலைக்காரங்கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற பாரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வேலைக்காரரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு இந்த டைம் இருக்கும் அப்பதான் மூணு பேர் வந்தாங்க என்ன அடிச்சு போட்டு ஐயாவை ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு அவங்க பீரோவை உடச்சிருந்தாலும் லாக்கர்லாம் உடைச்சிருக்க மாட்டாங்க சாதாரணமாக தான் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கான கீ எங்க இருக்கும் அந்த கீய பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு வேற யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அந்த வேலை எல்லா டீட்டெயிலும் சொல்றான் இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சு வச்சுக்கிறாரு நான் முதல்ல சுரேஷ்க்கு தான் கால் பண்ணேன் அவர் எடுக்கல ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன் அங்கேயும் இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதனால சுரேஷ பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சுரேஷோட ஃப்ரெண்டு பரபரப்பா எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு இவங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சுரேஷ் நாலு மணி நேரமா காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்ப ஒய்ஃப் பயங்கரமா அழுவுறாங்க சாப்பிடுறதுக்காக மத்தியானம் வருவாரு ஆனா இன்னைக்கு வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோகமா பேசிட்டு இருந்த சோமாக்கு மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அஜய் என்ன பண்றாருன்னா வேகமா ஒன்னு எடுக்கிறதுக்காக போறாரு இப்ப இங்கிலர் எடுத்துட்டு வந்து தராது அவர் சாப்பிடாததுனால இவ்வளவு சாப்பிடாம இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க சுரேஷ் எதுக்காக வர வச்சாருன்றதை ஈரோ சொல்லியிருக்க மாட்டாரு இந்த இடத்துலதான் சொல்லிட்டாரு அந்த பெரியவர் இறந்ததை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பெரிய ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு என் ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்குமோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இவங்க சாப்பிட்டதுனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹீரோவும் ஏதாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிச்சனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு இப்போ இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா ஆட்களோட வந்து ஒரு காரை லாக் பண்றாங்க அந்த காருக்குள்ள கஜாலால் தான் இருக்காரு இவர் கடைசியா வந்து பார்த்ததா வேலைக்காரன் சொல்லியிருப்பான் அதை தான் லாக் பண்ணிருக்காங்க இவங்க தான் டைமண்ட் இருக்குன்னு தெரிய வருது இது உண்மையான டைமண்ட் இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு கேக்குறாங்க வேலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்றாரு யார்கிட்ட நடிச்சிட்டு இருக்க நீ தாண்டா கொல்ல அடிச்சிருக்க அப்படின்ற பரி சொல்லிட்டாங்க மேடம் நான் விலை கொடுத்து தான் வாங்கினேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு என் மனசு மாறிடுச்சு வாங்கன்ற மாதிரி பெரியவர் சொன்னார் பாத்தீங்களா கஜாலால தான் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் தாங்கன்ற மாதிரி கஜாலால் கேட்டிருப்பாரு இவரும் அந்த டைமண்ட தந்துருப்பாரு இவரும் ஒரு கோடி சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்ற பரி பேக தந்திருப்பாரு அந்த பேக்க சுரேஷ் தான் வாங்கி பீரோல வச்சிருப்பாரு இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கஜாலாலும் சொல்லிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இவங்க முழுசா கஜாலால நம்ப மாட்டாங்க அதனால ஈரோ இருக்காருல்ல மதியானம் பன்னெண்டரை மணிக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற பரி அந்த டைம் என் ஒய்ஃபு கூட நான் மார்க்கெட்ல தான் இருந்தேன்ற பரி சொல்லிட்டே அதை கிராஸ் செக் பண்ணும் அப்படின்ற பரி இவங்களும் முடிவு பண்றாங்க இப்ப நைட் நேரம் ஈரோவும் அசிஸ்டண்டா அவங்க தங்குற ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இவங்களோட இன்னொன்னு வேலை விஷயமா வேற ஊர்ல இருக்காருல வீடியோ கால்ல நடந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டும் யார் மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்ற பாருலாம் ஏக்கன் பாபு கிட்ட கேட்கறேன் ஏக்கன் பாபு என்ன சொல்றாருன்னா சுரேஷ் மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு சுரேஷ் மேலியா அவர் தானே நம்மள வர அப்படின்ற அப்படின்னு இன்னொன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு சுரேஷ் சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப டேலண்டான ஆள் அதனால்தான் இந்த மாதிரி அவர் பிளான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பெரியவருக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல வேணும் சுரேஷ் அவரு நல்லவராகணுன்றதுக்காக தான் நம்மள வர வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு பணம் இருக்குன்னு சுரேஷ்க்கு தெரியும் அதே மாதிரி பீரோட சாவியை பத்தியும் சுரேஷுக்கு தெரியும் அவர் தான் ஆளுங்களை வச்சு இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்து இங்க இருக்க ஸ்டோர் ரூம்ல தான் சுரேஷோட பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க எது சுரேஷ் இறந்து போயிட்டாரா அப்படின்ற ரெண்டு பேருமே சாப்பிடறாங்க இப்போ உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்டோர் ரூமுக்கு வராங்க அந்த இடத்துல லைட் வசதி எல்லாம் இல்ல அதனால ரொம்ப இருட்டா இருக்கு சுரேஷ ஒரு சேர்ல கட்டி வச்சிருக்காங்க போல அந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு தான் அவர் சவர் கிட்ட வந்து விழுந்திருக்காரு சவர் கிட்ட வரைக்கும் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் சவத்தை கவனிக்கிறாரு பார்த்தா ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கு எல்லாருமே லைட்டை இந்த பக்கம் அடிங்கன்னு சொல்லிட்டாரு இப்ப எல்லாருமே லைட் அந்த பக்கம் அடிக்கிறாங்க அங்க பார்த்தா சில நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் எழுதி கணக்கு பண்ணி பார்த்தா பத்து நம்பர் எழுதி வச்சிருக்காரு இந்த பத்து நம்பர் மூலியமா நமக்கு ஏதோ ஒரு குளுவை தந்திருக்காரு போல அப்படின்ற

இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு அந்த அஞ்சு பேர் மேலேயும் டவுட் வருது இந்த டைம் அந்த அஞ்சு பேருமே எங்க இருந்தாங்கன்றதை செக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு அந்த பெரிய ஒரு டைமண்டை காட்டும் போது சுரேஷ் பார்த்தாரா அப்படின்ற மாதிரி ஈரோ கேட்கிறாரு ஒரு இங்க நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலா சுரேஷை வெளியே அனுப்பிட்டு தான் டைமண்ட் எல்லாம் காமிச்சிருப்பாரு இருந்தாலும் சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா அந்த ஓட்ட வழியா உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்திருப்பாரு அதை தள்ளி இருந்து இந்த ஒர்க்கர கவனிச்சிருப்பாரு அதெல்லாம் சொல்றாரு உங்க ஐயாக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஈரோ கேட்கிறாரு அப்பதான் இந்த ஒர்க்கரும் ரெண்டு பேரை பத்தி சொல்லிட்டாரு லால் யாதவ்னு ரெண்டு பேர் இருக்காங்க தொடர்ச்சியா தொல்லை குத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது யாருன்ற மாதிரி ஈரோ இன்ஸ்பெக்டர பார்த்து கேட்கிறாரு ரெண்டு பேருமே சின்ன சின்ன பெட்டி கேஸ் பண்றவங்க தான் அவங்களையும் பிடிச்சி விசாரிக்கிறேன் அப்படிங்கற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க அதே மாதிரி இப்படி எப்படி இறந்து போயிருக்காருன்றதை சீக்கிரமா தெரிஞ்சிரும் போஸ்ட்மார்ட்டம் வந்ததுக்கு என்ன எதுன்றதை அவங்க கிட்ட சொல்றேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இப்ப நைட் நிறைய இவங்க ரெண்டு பேருமே அந்த பத்து நம்பர் என்னவா இருக்கும் அப்படிங்கற மாதிரி யோசிக்கிறாங்க அவர் பேர் எழுதி இருந்தா கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு அவர் ரொம்ப மயக்கமான நிலமையில நம்பரை கிறுக்கி வச்சிருக்காரு பேர் எழுத முடிஞ்சா ஈஸியா எழுதி இருக்க மாட்டாரா அப்படிங்கற மாதிரி ஹீரோ கேக்குறாரு இப்பதான் அந்த ஃப்ரெண்ட் கால்ல பேசுறாரு அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிருந்தாங்க பத்து நம்பர்னு சொல்றீங்கல்ல அது ஏன் ஃபோன் நம்பரா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறது இவங்க ட்ரை பண்ணி பார்த்தா அப்படி நம்பரே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது இப்பதான் ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது அந்த நம்பர் எல்லாம் கூட மேட்ச் பண்ணி பார்த்தா என்ன வேர்டு வருது அப்படின்றத செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது போது கஜாலால் பேர் தான் வருது ஆனா கஜாலால் பேருக்கு அப்புறமும் என்ன ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது ஏன் எதுக்குன்னு தெரியல இப்ப இவங்களும் இந்த லேடிய பார்த்து இந்த விஷயத்த சொல்றாங்க கஜாலாலும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி இந்த கொலைய பண்ணிருக்கணும் அந்த சமயம் பார்த்து ஸ்கூல்ல பங்கன் முடிஞ்சிருச்சுன்ற தகவலை சொல்றதுக்காக சுரேஷ் வந்திருக்கணும் இதனால இவங்க மடக்கி ரூம்ல லாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அதுல கஜாலாலோட ஃபேஸை மட்டும் சுரேஷ் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் நமக்கு க்ளூ மாதிரி தரலான்ற மாதிரி தந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் லேடியும் சுரேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ற பதில சொல்றாங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்றபடி ஹீரோ கேக்கிறாரு ஹார்ட் அட்டாக்னாலதான் அவர் இறந்து போயிருக்காரு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்திருக்கிறதா டாக்டர் சொன்னாரு திரும்பி வந்ததுனால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பையன் இருக்கா பாத்தீங்களா ஏன் வண்டியில வாங்க சார் எங்க போனோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன சார் சுரேஷோ இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான் இதெல்லாம் எப்படி உனக்கு உடனே தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க சார் நான் நியூஸ் பேப்பரை க்ளோஸா வாட்ச் பண்றேன் நானும் போலீஸ் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன் எங்க ஆக முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இப்ப இவங்க இருக்காங்கல்ல சோமாவை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க சோமா கஷ்டப்படுவாங்கல்ல அதனால ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க ஈரோவும் முதல்ல ஆறுதல் சொல்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குல அப்படின்ற மாதிரி கேட்கறது இவங்களும் ஆமான்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க டிசம்பர் மாசம் தான் வழி வந்திருக்கும் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்னு கேக்குறேன் எங்க க்ளோஸ் பிரெண்ட்சு எல்லாம் தெரியும் அதே சமயம் அந்த பர்த்டே பார்ட்டில எல்லாம் அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி ஈரோவும் கேட்டுட்டு கிளம்புறது அசிஸ்டன்டும் தேவையில்லாம நம்ம சுரேஷ சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ஈரோ என்ன சொல்றாருன்னா இப்போயும் எனக்கு சுரேஷ் மேல டவுட் இருக்குன்னு சொல்றாரு சேர்ல மிரட்டி உட்கார வைக்கிறாங்கன்னா ஆடலாம் செய்வாங்கல்ல அப்படி சுரேஷ ஆடின மாதிரியே தெரியல அப்படின்னு பார்த்தி சொல்லிட்டு சுரேஷ் யாருக்குடியாவது சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சேர்ந்த நபர்கள் சுரேஷை ஏமாத்திட்டாங்க போல அப்படின்னு பார்த்தி சொல்லிட்டு தான் இன்ஸ்பெக்டர் லேடி கால் பண்ணி ஒரு விஷயத்தை விஷயத்தாங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த அஞ்சு பேருமே அந்த பர்டிகுலர் டைம் வேற ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு ஆதாரம் இருக்கு அதே மாதிரி கஜால பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இருந்தான்னு சொன்னா பாத்தீங்களா அதுக்கும் ஆதாரம் இருக்கிறதா சொல்றாங்க ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் இத பத்தி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்பதான் மார்க்கெட்ல கலங்கர் இருக்காரு பாத்தீங்களா நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு இவங்கள பார்த்தோம்னா நார்மலா இவங்க கிட்ட பேசுறது இப்ப சோமா எப்படி இருக்காங்க அப்படின்ற ஹீரோ கேக்கறது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவளுக்கு தான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்றது இப்ப காய்கறி எல்லாம் வாங்கினரு சோமாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறது காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்ற பார்த்தி சோமா கிட்ட சொல்றாரு இப்ப சோமா இருக்காங்கல்ல சட்டின்னு இவரோட கையை புடிச்சு அழுகுறாங்க இவரும் இந்த இடத்துல இவங்களை சாதனம் எல்லாம் பத்துறாரு இப்ப ஈரோ திரும்பி சுரேஷ் இறந்து போன இடத்துக்கு வந்துடுறது சவத்துல எழுதி இருக்கிறத கவனிக்கிறாரு கஜாலால் என் எழுதின மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி சுரேஷா உக்காந்தாரா இல்ல சுரேஷா மிரட்டி லாக் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற இமேஜின் பண்ணி பாக்குறது அவர் யோசிச்சு பாக்குறதெல்லாம் நமக்கு விஷுவலா காமிச்சிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஒர்க்கரை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறது ஆக்சுவலா ரெண்டு பேர் தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேர் எப்பத்தில இருந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற பாத்தான் ஈரோ கேக்குறது இந்த ஒர்க்கரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேரும் முதல்ல சுரேஷ் தான் கூட்டே வந்திருப்பாரு அந்த ரெண்டு பேருமே மிரட்டி கொஞ்சம் காசெல்லாம் கேட்பாங்க பிரச்சனை வராம பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை பத்தி எல்லாம் சுரேஷ் பெரியவர்கிட்ட சொல்லிட்டாரு ஆனா இந்த பெரியவர் இருக்காருல இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்காக என் முன்னாடி கொண்டு வந்த இவனுங்க ரெண்டு பேரும் மிரட்டுவாங்க நான் காசு தரணுமா இவனுங்களுக்கு எதுக்கு நான் காசு தரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டி அந்த ரெண்டு பேரை அனுப்பி விட்டுருப்பாரு அப்பத்தில இருந்து தான் தொடர்ச்சியா தொல்லை பண்ணாங்க அப்படின்ற சொல்றாரு சரி கஜாலால் நாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் சொன்னதேட்டார் அப்புறம் கஜாலாலுக்கு வேலை பாத்துருக்காங்க புரிஞ்சுக்கிறேன் இப்பதான் ஹீரோக்கு இன்ஸ்பெக்டர் லேடி கால் பண்ணி பேசுறாங்க சுரேஷை செக் பண்ண டாக்டர் கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல நான் பேசி ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த டைம் போய் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நீரம் ஏத்துக்கிறேன் இப்பதான் நமக்கு லால் யாதவ காட்டுறாங்க அந்த பெரியவர் இறந்து போனதை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற யாதவ் கேட்டுட்டு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணு வரது நீ சும்மா இரு அப்படின்ற சொல்றாரு சுரேஷ்கு ஹார்ட் அட்டாக் வந்து உங்ககிட்ட தானே கூட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க ஆமான்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கப்புறம் இந்த நிலமை வராம பாத்துக்கோங்க எச்சரிக்கை தான் அனுப்பி வச்சேன் பார்த்தா அதே நிலமையில இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு இப்ப பேசி முடிச்சுட்டு ஈரமும் வெளியே வர்றது பாத்தா வாசல்லயே அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இதை பாக்குற இவரும் ஷாக்க ஆயிடுறது வேகமா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது அங்க போகாத இங்க வாடுற மாதிரி அசிஸ்டண்டையும் வர வச்சிரு இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றான்னு தெரியல படாம கிளம்பணும்னு சொல்லிட்டாரு அந்த பையனுக்கு தெரியாம இவங்களும் வெளியே போயிடுறாங்க ஈரோ பசுல சால்வ் பண்ணாரு பாத்தீங்களா அந்த கஜாலாலோட பேர் வந்திருக்கோம் ஆனா கஜாலால் அந்த டைம்ல வேற இடத்துல இருந்ததுக்கான ஆலிபை இருக்கு ஒருவேளை லாலே யாதவ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களோட பேரை செட் ஆக மாட்டேங்குது அப்ப தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பா எதுக்காக இந்த மாதிரி குளுவை தந்திருக்கான் அப்படின்ட்டு பாருங்க யோசிக்கிறாங்க அப்ப கரெக்டா இந்த பையன் வந்துடுறான் என்ன சார் உங்களை பார்த்து வெயிட் பண்ணா என்ன விட்டு நீங்க வந்துட்டீங்க வண்டியில ஏறுங்க எங்க போனோம் அப்படின்ற பாருமா கேக்குறான் இவங்களும் வேண்டாவிறப்பா வண்டியில ஏறிடுறாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கறாரு ஏன் தெரியாது கண்ணால பாத்தேன் அப்படின்ற இந்த பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் சுரேஷ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால சோமா இருக்காங்கல்ல ரிச்சா புடிச்சு கூட்டு போறாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல பின்னாடியே பைக்ல போயிட்டு இருக்காங்க அந்த வழியா தான் இவனும் வந்திருப்பான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பான் ஆட்கள் தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நம்மளும் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க அவன் உண்மையிலேயே அந்த டைம் மார்க்கெட்ல தான் இருந்திருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது இதை பத்தி மாதிரி ஹீரோ தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க நானே என்னோட கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்க பேசிட்டு இருக்கும் போது மேனேஜர் அங்க இருந்து இவங்களை கவனிக்கிறாரு இதை சடனா திரும்பி இவங்க கவனிச்சிடுறாங்க இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க மிரட்டி அவர் அனுப்பி விடுறாங்க லாலியும் யாதவியும் தேடிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமா கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் சாப்பிடலான்னு வெளியே வராங்க பார்த்தா அந்த இடத்துல சுரேஷோட ரெண்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க கேஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற ரெண்டு பேருமே கேக்குறாங்க இவரும் பத்தி கண்டுபிடிச்சாருல அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த பசுல பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறது அவன் அடிக்கடி பசு கொடுத்து நாங்க சால்வ் பண்ணுவோம் எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்ற அப்ப இதுல ஏதாவது தெரியுதா பாருங்க நம்பரை இவங்களுக்குமே அதுல என் மீன் பண்றது தெரியல ஆனா ஹீரோ நம்பரை இவங்க நம்பரை திருப்பி பாக்குறாங்க அதுவும் கரெக்டா நம்பர் மாதிரி உக்காரு இவங்களும் அந்த நம்பருக்கான வார்த்தையெல்லாம் எடுத்து பாக்குறாங்க பார்த்தா லால் அண்ட் யாதவ் அப்படின்ற மாதிரி வருது இதை பாக்குற பயங்கரமா ஷாக் ஆயிடுறது அப்ப அவனுங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அமுக்கணும் அப்படின்ற யோசிக்கிறது இவங்க தேடிட்டு இருக்கிறதா சொன்னாங்கல்ல இப்ப அவனுங்க ரெண்டு பேரை கண்டுபிடிக்கவே செஞ்சுடுறாங்க அவனுங்களும் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்துறாங்க இதனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அமுக்கிடுறாங்க இவங்க ரெண்டு பேரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க எதுக்காகடா அந்த பெரியவரை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நாங்க எதுக்காக அந்த பெரியவரை கொலை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க காசுக்காக தான் பின்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க சத்தியமா எங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது மிரட்டி கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு மிரட்டணும் அதுக்கப்புறம் கஜலால் மெரட்ட சொன்னாருன்னு மிரட்டணும் மத்த பார்த்தபடி எங்களுக்கும் அந்த பெரியவருக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க நீங்க தான் சுரேஷ் கூட சேர்ந்து இந்த பிளான போட்டுருக்கீங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுரேஷே அந்த இடத்துல லாக் பண்ணிருக்கீங்க ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க சுரேஷ் உங்க ரெண்டு பேரையும் காட்டி குத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவனுங்களும் அடம் அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல நல்லா அடிச்சு விசாரிங்க அப்படிங்கற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க ஹீரோவால இன்னமோ கஜாலால சந்தேக வட்டத்துல இருந்து தூக்க முடியல எனக்கு இன்னமோ கஜாலால் மேலயும் சந்தேகம் இருக்கு அந்த மார்க்கெட்டுக்கு பின்பலி ஏதாவது இருக்கா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேக்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல அப்படிங்கற இந்த இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க இருந்தாலும் நான் பார்க்க போறேன் அப்படிங்கற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு அந்த இடத்துக்கு போறன்ற மாதிரி வந்துட்டே இருக்காங்க அப்பதான் இந்த ஆட்டோ டிரைவர் பையனோ பாத்துறான் நான் கூட்டிப் போறேன் அப்படிங்கற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டி வரான் லால் வீட்லயும் யாதவ் வீட்லயும் காசு இருக்கா செக் பண்ணி பாப்போம் அப்படிங்கற மாதிரி ஆட்கள் சேர்ந்த மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க

கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரமாக சொல்லிட்டாரு இப்போ இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருந்து கால் வந்து வீட்டை அலசி பார்த்தாச்சு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க இத பத்தி இவரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா வீட்லேயேவா வச்சிருப்பாங்க வேற எங்கேயாவது வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க ஒரு பெரிய உரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு இப்போ கம்ப்ளைண்ட் லெட்டரா அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட காட்டுறாரு அத பார்க்குற கான்ஸ்டபிள் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாரு இப்ப உடனே இந்த தகவலை ஈரோக்கு சொல்லணும் அப்படின்ற கால் பண்ணி சொல்லிடுறாரு அதே மாதிரி ஈரோக்கு ஒரு வீடியோவோ அனுப்பி வச்சிருக்காரு அந்த பெரிய ஒரு கொலை பாத்தீங்களா அந்த டைம் லாலும் யாதவும் சேர்ந்த மாதிரி போட்டு அடிச்சிருப்பாங்க பை அவங்க அந்த கொலையை பண்ணல அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவங்களும் இல்லன்னா யாரா இருக்கும் அப்படின்றது ஒருவேளை அந்த பர்த்டே பார்ட்டி வந்தவங்க பை வாய்ப்பு இருக்கு அவங்கள யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போலன்னு சொல்றாரு இந்த டைம் தான் வீடியோ கால்ல அந்த கனெக்ட் ஆகுறது என்ன கண்டுபிடிச்சீங்களான்னு கேக்குறாரு இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற சோகமா சொல்லிட்டு இருக்காரு துப்பரியும் புளி நீங்க எப்பவுமே கண்டுபிடிச்சிருவீங்களே என்ன இந்த விஷயத்துல கோட்டை விட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கறாரு ஆனா ஈரோ இருக்காருல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பாத்தான் இந்த இடத்துல லைட்டா சிரிச்சுட்டு இருக்காரு என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கறாரு ஆனா ஈரோ சொல்ல மாட்டாரு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேனேஜரும் அந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேசுறாரு இவங்களும் நார்மலா மேனேஜர் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க சுரேஷ் கூட இந்த நாள் வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு இப்ப ஈரோ இருக்காருல இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு அவங்க ரெண்டு பேரையும் விட்டுருங்க அப்படின்ற தான் சொல்றாரு நைட்டு நேரம் வாக் போகலாம் அப்படின்ற மாதிரி ஈரவன் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு வந்த ஈர இருக்காதுல அஜய் வீட்டுக்கு போலாம்னு சொல்றாரு அதுவும் நார்மலா போக மாட்டேறாரு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு அவரோட வீட்டையே பாத்துட்டு இருக்காரு எதுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கறது அமைதியர்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இப்போ கொஞ்ச நேரத்துல கலங்க இருக்காரு பாத்தீங்களா ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாரு வந்த கலங்கம் உங்க உள்ள போய் டிஸ்கஸ் பண்றது இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அஜியோட கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க கலங்குக்கு வந்த ஆட்டோல இந்த பையன் தான் இருப்பான் ஆட்டோடு அப்படின்ற சொல்றாங்க அந்த பையன வேகமா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த காரை கொட்டை விட்டுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் லேடி எதிரதான் வராங்க இந்த வழியா ஒரு கார் வந்ததே கவனிச்சிங்களான்னு கேக்குறாரு கார் எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்ப எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு அப்பதான் காட்டு வழிக்குள்ள அந்த கார் போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது அந்த காருக்குள்ள இருந்து காசெல்லாம் எடுத்துட்டு அவனுங்க ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை கவனிச்ச ஹீரோவும் டீமோ சேர்ந்த மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க லாலும் யாதவும் ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சவன தான் அவனுங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஹீரோவும் டீமோ எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல ஹீரோவோட அசிஸ்டண்டா லாக் பண்ணிடுறாங்க கண்ணை கீழே போடுங்க இல்லைன்னா சாவுடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் பையன் வந்துடுறான் இவங்கள பின்னாடி இருந்து மண்டிலேயே அடிச்சிடறான் இவங்க ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க இது மூலியமா போலீஸா அவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க நல்ல காரியம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஈரோவா அந்த பையனை பாராட்டுறாரு இவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு கோடி ரூபாயை எடுத்துடுறாங்க கேசியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனா ஈரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியல இப்ப இவங்க மூணு பேருமே ஆச்சரியமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த இடத்துல தான் ஈரோவும் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த சேர் தான் ஊர்த்தலா இருந்தது ஏன்னா சேர்ல யாராவது மிரட்டி உட்கார வச்சிருந்தாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஆடி இருப்பாங்க அதனால சேர்ல தூசி எல்லா இடத்தையும் அலைஞ்சிருக்கும் ஆனா அதுல தூசி எல்லா இடத்தையும் அலையில அதுதான் முதல்ல எனக்கு சுரேஷ் மேல டவுட் வந்ததுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அஜய் மேலயும் சோமா மேலயும் டவுட் வந்ததுக்கான காரணத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா சோமாவோட பெயிண்டிங் ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா அந்த பெயிண்டிங்க தந்ததே அஜயா தான் இருப்பாரு அதுல ஒரு வார்த்தை எழுதி சொன்னேன் பாத்தீங்களா அந்த வார்த்தையோட செகண்ட் லைன் என்னன்றது உங்களுக்கு தெரியாது இந்த புக் படிச்சிருந்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவரு செகண்ட் லைன்

இவர் தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தாரு பாத்தீங்களா அப்பதான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ஒருத்தர் சாப்பிடறதுக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கும் ஆல்ரெடி ஒய்ஃப் சாப்பிட்டாங்க அப்படின்றத இது மூலமா இவர் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அதே மாதிரி மேற்கொண்டு பிளான பத்தி பேசணும்ன்றதுக்காக அவங்க அடிக்கடி வீட்டுக்கு போக வேண்டி வரும் அதனால்தான் காய்கறி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கு வச்சு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய் சோமா கிட்ட எல்லாம் பேசுவாங்க அப்ப சோமாக்கும் அஜய்க்கும் அஃபேர் இருக்கிறத பத்தி கலங்க தெரியுமான்னு கேட்கிறாரு கலங்க தெரியும் சுரேஷ்க்கு மட்டும் தான் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு ஹீரோ வேற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு ஹீரோ தாகூரோட புக்க பத்தி சொன்னார்ல அந்த ஹீரோயின் பேரு தேனீன்ற மாதிரி தான் வரும் தேனினா பீன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அன்னைக்கு பீனு சேவ் பண்ண நம்பர்ல இருந்து தான் அவருக்கு கால் வந்திருக்கும் ஆனா அவர் ஆபீஸ் கால்னு போய் சொல்லியிருப்பாரு டீ எடுக்கிறதுக்கு போன சோமா தான் கால் பண்ணிருக்காங்க ஏதோ விஷயத்த சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு அதே மாதிரி அஜய் வீட்டை காமிச்சாரு பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு அது தாகூர் கதையில வர ஹீரோட கேரக்டர் பேரா தான் இருக்கும் சோமா தனியா இருக்கும்போது அந்த பேரை சொல்லிதான் இவரை கூப்பிடுவாங்க அதனால தான் அந்த பேரை வச்சிருக்காரு அப்படின்னு ஹீரோ புரிய வைக்கிறாரு பர்த்டே பார்ட்டில சுரேஷ் அன் ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா அதை பத்தி கிட்ட சொன்னதா சொல்லிருப்பாங்க ஒய்ஃபு கிட்ட அதை பத்தி சொன்னவர் மத்தத பத்தி எப்படி சொல்லாம இருந்திருப்பாரு அப்படின்ற பார்த்தி யோசிச்சிருப்பாரு கண்டிப்பா சுரேஷ் தான் இந்த பிளானோட மாஸ்டர் மைண்டா இருந்திருப்பாரு அப்படின்ற ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நமக்கு சில விஷயங்களை காட்டுறாங்க ஆக்சுவலா சுரேஷ் அந்த டைமண்ட் இருக்கிறத பாத்துட்டாரு பாத்தீங்களா அதை பத்தி ஒய்ஃபு கிட்டையும் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு அது எப்படியாவது தூக்கணும்னு சொல்றாரு தூக்கினா நம்ம மாட்டிக்க மாட்டுமா அப்படின்னு பார்த்தி கேக்குறாங்க மாட்டாத மாதிரி பிளான் போட்டு தூக்கணும் அப்படின்னு பார்த்து சொல்லிட்டாரு அந்த பெரியவரை சாவடிக்கணும் ஆனா நம்ம மேல டவுட் வரக்கூடாது அதுக்காக நம்ம ஏக்கன் பாபு வர வைக்கணும்னு சொல்லிட்டாரு ஏகன் பாபு பத்தி இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ண அன்னைக்கு தான் நம்மள வர சொல்லி இருந்தாரு ஆனா நம்ம தான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டுமே அப்படிங்கற அசிஸ்டன்ட் கேக்குறாரு அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பதினஞ்சாம் தேதி அவங்க பேர்ல ஒரு ரூமை புக் பண்ணோம் அப்படிங்கற மாதிரி சுரேஷும் வந்திருக்காரு அந்த டைம் தான் மேனேஜர் போன்ல ஏக்கன் பாபு கிட்ட பேசிட்டு இருக்காரு பேரு ஏக்கன் பாபுவா பதினாலு டு பதினேழு ஸ்டே பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி நோட் பண்றது என்ன இவங்க ஒரு நாள் முன்னாடி வராங்க அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறது மேனேஜரை இவரை பார்த்து என்ன விஷயம் கேக்குறது சாப்பாடு வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சுரேஷை சமாளிச்சிருப்பாரு ஈரோ அசிஸ்டன்ட சாப்பிட்டு இருக்கும் போது மேனேஜர் வந்து பேசினாரு பாத்தீங்களா அப்ப பேசும் தான் இந்த தகவலை பத்தி சொல்லியிருப்பாரு பிளான் பண்ணதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஹீரோ வராரே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பிளான் போடுறாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் நேரா உங்களை வழியில பாக்குற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான்னு சொல்லிருப்பாரு அதனாலதான் இவர் வீட்டுக்கு எல்லாம் கூட்டு இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் அந்த பிளான பண்ணிருப்பாங்க சுரேஷே என்ன லாக் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கொஞ்ச நேரத்தையும் என்ன காணுன்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணுங்க என்ன போலீஸும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிருப்பாரு ஆனா இவனுங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அதனால்தான் வேணும்ட்டே ரொம்ப நேரம் ஆயோ இந்த தகவல் எல்லாம் பெருசு பண்ணிருக்க மாட்டாங்க ஏற்கனவே அவர் காட் அட்டாக் வந்ததுல இன்னொன்னு வாட்டி இப்படி நடந்தா அவர் இறந்துருவாரு நல்லா தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க டைம் போக போக தான் இவருக்கும் இந்த விஷயம் புரிய ஆரம்பிக்குது நம்மள ஏமாத்திட்டாங்க போல அப்படின்ற யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் சேர கழட்டிட்டு வந்திருப்பாரு அவரு ரொம்ப டயர்ட்ல இருக்கிறதுனால தான் அப்படி எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சேன் ஆனா அது உண்மை கிடையாது திரும்பி அவங்க ரெண்டு பேர் உள்ள வந்து எழுதியிருக்கிறத பார்த்து அலஸ்டா வம்பு அதனால ரொம்ப கஷ்டமா இந்த பஸ்ல ரெடி பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாரு ஆனா அப்ப கூட அதுல லால பத்தியும் யாதவ பத்தியும் தானே இருந்தாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறாரு அப்படி எழுதிருந்தா தான் நம்மளை நம்ப வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அந்த தற்செயலா லாலோட பேரும் யாதவோட பேரும் வரும் அதை வச்சு அவனுங்க ரெண்டு பேருமே திருப்பி விட்டுருப்பாங்க ஆனா ஆக்சுவலா அப்படி பார்க்க கூடாது எப்படி பார்க்கணுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன வேற எதுவுமே கிடையாது நேஷனல் ஆந்தம்னு சொல்லிட்டு நேஷனல் ஆந்தம் இருக்குல்ல அதுல இந்த வார்த்தையை செட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்களே நேஷனல் ஆந்தம்ல இருந்து அந்த வார்த்தையெல்லாம் செட் பண்ணி பாக்குறாங்க அப்படி செட் பண்ணும்போது அஜியோட பேர் வருது கலங்கோட பேர் வருது சாவர நிலமையில அவங்கள மாட்டு வைக்கிறதுக்காக தான் இப்படி எழுதிருக்காரு அப்படின்ற வரும் ஹீரோ சொல்லிட்டாரு சூப்பர் அப்படின்ற பரி ரெண்டு பேருமே இவரை பாராட்டிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான் அந்த பையன் இவரோட பெரிய ஃபேன்னு சொன்னால சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றான் இவரம் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு திரும்பி சந்திப்போம் அப்படின்ற பர் இன்ஸ்பெக்டர் லேடியும் வழியே எப்பி வைக்கிறாங்க இந்த பையன் தான் டிராப் பண்றதுக்காக கூப்பிட்டு போறான் இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிருது இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோ நம்புறேன் கூட நிறைய பேர் வாய்ப்பு ஆனால் எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தான் முக்கியம் அது உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் தான் இருக்கும்